கிறிஸ்து பயணம் நேயர்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக. இம்மார்ட்டல் ரூலர் அப்படிங்கிற அந்த ஒரு பேர் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து ஒளிச்சு கொண்டே இருக்கிற அந்த பேர் இம்மார்ட்டல் ரூலர், அழிவில்லா தலைவன், கூடிய சீக்கிரம் வரப்போகிறார், இப்படி பண்ண போகிறார், அப்படி பண்ண போகிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோவை தேடுற கதையாக அந்த இம்மார்ட்டல் ரூலர் ஸ்டோரி அப்படி போய்கொண்டே இருக்குது. அந்த இம்மார்ட்டல் ரூலர் அப்படிங்கிற அந்த அழிவில்லா தலைவன் அதை சொன்னது யார் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னாக்கா, அந்த நாஸ்ட்ராடாம்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு தீர்க்கதரிசி. தன்னுடைய செஞ்சுரி அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் குறிப்பால் பல விஷயங்கள் தீர்க்க தரிசனங்களாக எழுதி வச்சுட்டு போனதாக சொல்லப்படக்கூடிய அந்த தீர்க்கதரிசியை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம். அது வந்துட்டு இந்த ஹிஸ்ட்ரி பயணம் இந்த சேனல்லையும் போட்டிருக்கோம். இது போக இந்த நேம் ஆஃப் காட் அந்த சேனல்லையும் நம்ம வந்து பதிவுகள் வந்து போட்டிருக்கோம். உண்மையை சொன்னோம் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த உண்மையிலேயே நாஸ்ட்ராடாமஸ் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டு நடக்கிறதா அல்லது பக்காவான ஸ்கிரிப்டா அப்படிங்கிறது நமக்கு வந்து நிறைய சந்தேகங்கள் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்கா, நாஸ்ட்ராடாமஸ் அவர்கள் தன்னுடைய கைப்பட எழுதின எந்த ஒரு குறிப்புமே நம்மக்கிட்ட நேரடியாக வந்து சேரலை. அவர் சொன்னதாகத்தான் நம்ம கைக்கு பல விஷயங்கள் வந்து சேர்ந்துருக்கு. இதுதான் யதார்த்த உண்மை. அதே மாதிரி உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, பாபா வாங்க அப்படிங்கிறவங்களுடைய அந்த தீர்க்க தரிசனம் இருக்குது பாருங்கள். அவங்களுடைய தீர்க்க தரிசனங்கள்லாம் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா, அவங்க எதுவுமே எழுதி வைக்கலை. அவங்க வந்து பல விஷயங்கள் வந்து இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவர்கள் சொல்லாத விஷயம் கூட தற்பொழுது நடந்து கொண்டிருந்த ஏதாவது ஒன்று முக்கியமான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னாக்கா, இதை பாபா வாங்க ஏற்கனவே சொன்னார் அப்படின்ற அளவுக்கு நம்ம திருச்சி சொல்லக்கூடிய நிலைக்கு தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து வந்திருக்கோம். அதே மாதிரியான ஒரு விஷயமாக கூட இந்த நாஸ்ட்ராடாமஸுடைய செய்திகள் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு நிலைப்பாடாகவும் இருந்து கொண்டு இருக்கிறது. சரி, இந்த அழிவில்லா தலைவர் அப்படிங்கிற இந்த இம்மார்ட்டல் ரூலர், அது சமூக வலைதளங்களில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம யூடியூப் மாதிரியான விஷயங்களில் நம்ம வந்து தேடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, அதில் என்ன வரும் அப்படின்னாக்க, இம்மார்ட்டல் ரூலர் அப்படின்னு போட்டாலே நாஸ்ட்ராடாமஸ் வந்து சொல்லியிருக்காரு, பாபா வாங்க சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி அறம்பாடி சித்தர் சொல்லியிருக்காரு, போகர் சித்தர் சொல்லியிருக்காரு, இது மாதிரியான ஒரு ஒரு செய்திகள் தான் நம்ம வந்து பார்ப்போம். அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா, அந்த தலைவன் அழிவில்லா தலைவன் இங்கேருந்து வருவான், அங்கேருந்து வருவான், அவன் இப்படி இருப்பான், அப்படி இருப்பான், அவன் பிறந்துட்டான், அவன் வளர்ந்துக்கிட்டு இருக்கான், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம தொடர்ந்து கேள்விப்பட்டு கொண்டே இருந்த இந்த நிலையில் இப்போ என்ன பிரச்சனையாக மாறுது அப்படின்னு சொன்னாக்க, இப்போ சமீப காலமாக என்ன நடக்குது அப்படின்னு சொன்னாக்க, இம்மார்ட்டல் ரூலர் இங்கேருந்து வருவார் அங்கேருந்து வருவார் அப்படிங்கிற அந்த குறிப்புகளை ஆய்வுகளை தாண்டி இப்போ நான் தான் இம்மார்ட்டல் ரூலர் அப்படின்னு பல பேர் கிளம்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. யூடியூப்பில் அவங்க வந்து வீடியோ போட ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ்நாடுன்னு இல்லை, இந்தியா முழுக்க, இந்தியாவை தாண்டி உலகம் முழுக்க நீங்கள் போயிட்டு நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், பல பேர் கிளம்பி வந்திருக்கிறாங்க, நான் தான் அந்த இம்மார்ட்டல் ரூலர் அப்படின்னு. அதுவும் கிளம்பி வரவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அடுத்தவங்களை குறை சொல்கிறது, அவங்க வந்து போலி, நான் தான் வந்து உண்மையானவன் அப்படிங்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு அடையாளம், கையில் ஒரு மச்சம் இருக்குது, தொடையில் ஒரு மச்சம் இருக்குது, கண்ணுக்குள்ளே ஒரு மச்சம் இருக்குதுன்னு ஏகப்பட்ட விஷயங்களை தொடர்ந்து இவங்க வந்து எப்படியாவது தன்னை வந்து ஒரு இம்மார்ட்டல் ரூலராக ப்ரூஃப் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க வந்து ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க இந்த விஷயத்தில். அப்போ ஒரு ஒரு விஷயம் ஒரு இடத்துலேருந்து ஆரம்பித்து இன்னொரு இடத்துக்கு வந்து சேர்ற வரைக்கும் அது பெரிய அளவில் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு அது ஒரு மாறி ஆகி திருச்சி தான் நம்மக்கிட்ட வந்து சேருது. ஆகையினால் அந்த இம்மார்ட்டல் ரூலர் அப்படிங்கிற ஒரு 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 விஷயத்தை நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு சில விஷயங்களை வந்து நம்மளே வந்து கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்த்தாலே ஒரு தெளிவு கிடச்சிரும். ஏன்னா நாஸ்ட்ராடாமஸ் அவர்களுடைய அந்த தீர்க்க தரிசனம் இருக்குது பாருங்கள், அந்த ஸ்கிரிப்ட் அதை வந்து எளிமையாக புறக்கணிக்கவும் முடியலை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, மத்திய கிழக்கில் 2 மதங்களை சேர்ந்தவர்களுக்கிடையே பிரச்சனை உண்டாகும், போர் உண்டாகும், அது 3ஆம் உலகப் போராக வெடித்து சிதறும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி ஹிட்லரை பற்றியும் முசோலினியை பற்றியும் ஏராளமான தீர்க்க தரிசனங்களை சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நம்ம இந்திரா காந்தி அவர்கள், ராஜீவ்காந்தி அவர்கள், ஜான்சி ஆண்ட ராணி லக்ஷ்மிபாய் அவங்கள பற்றியும் ஏராளமான தீர்க்க தரிசனங்கள் அப்படியே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். அதே சமயம் இவ்வளவு ஒரு ஒரு அக்யூரேட்டாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஒரு 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 தீர்க்க தரிசனத்தை சொல்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயமும் இல்லை. அதனாலேயே அதை நம்ம ஒரு சந்தேகத்தோடு அணுக வேண்டிய ஒரு ஒரு சூழலும் நிலவி கொண்டிருக்கிறது. திரும்பவும் சொல்கிறோம், அதை வந்து தீர்க்க தரிசனமாக ஏற்றுக்கிறதா அல்லது ஸ்கிரிப்டா அப்படிங்கிறது கூட நம்மளுக்கு வந்து புரியல. ஏன்னா எழுதி வச்சு காய்கள் நகர்த்தப்படுகிறதா அப்படிங்கிறதும் ஒரு 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 $1 மில்லியன் கேள்வியாகவே இருக்குது. சரி, இம்மார்ட்டல் ரூலர் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது நாஸ்ட்ராடாமஸ் வந்து என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னாக்க, அதையும் எல்லோரும் பேசி காதில் ரத்தம் வர அளவுக்கு வந்துட்டு ஏராளமான விஷயங்கள் வந்து அவங்க சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நம்ம அங்கேருந்தே தொடர வேண்டியிருக்கிறதுனால இம்மார்ட்டல் ரூலரை பற்றி 2 விஷயங்கள் வந்து நாஸ்ட்ராடாமஸ் வந்து சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னாக்க, 2 விதமாக சொல்கிறாங்க. தனித்தனியாக
இந்த ரெண்டு பேருமே ஒருத்தரா அப்படின்னு கூட நமக்கு வந்து தெரியல. அவர் முதல்ல சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நள்ளிரவில் மலை உச்சியில் நிலவு தெரியும், மெய்யறியும் மிக்க அந்த இளைஞன் ஒருவனே அந்த அற்புத காட்சியை காண்பான். அழிவற்றவன், தன்னுடைய சீடர்களின் வரவேற்பை பெற்றவன், மலை உச்சியில் அவன் காண்பது முஸ்லீம் நாடுகளின் சிறப்பைத்தான். அவனுடைய கண்கள் தெற்கு நோக்கியும் கைகள் மார்பின் மீதும் உடல் நெருப்பிலும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தவிர அந்த இளைஞன் வந்து வட ஆப்பிரிக்கா சைனா மாதிரியான இடங்கள் முழுக்க வெற்றி கொள்வான் அப்படின்னும் அந்த தீர்க்க தரிசனத்தில் வந்து நம்ம எழுதி வச்சுருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா, மூன்று கடல் சங்கமிக்கும் இடத்திலிருந்து ஒருவன் பிறப்பான். அவன் வியாழக்கிழமை வழிபாடு செய்பவனாக, வியாழக்கிழமை புனித நாளாக அனுசரிப்பவனாக இருப்பான். அவன் இந்த உலகத்தையே வெற்றி கொள்வான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போது ரெண்டு இடத்துலையுமே பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அழிவில்லாதவன் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து பயன்படுத்தப்படுது. அதுதான் இம்மார்ட்டல் ரூலர், அழிவில்லா தலைவன். அப்போ இந்த ரெண்டு விஷயமும் என்னவா சொல்லப்படுது அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ இந்த இடத்துல மலை உச்சியில் நிலவு தெரியும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இளைஞனும் உலகத்தை வெற்றி கொள்வான் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இந்த மூன்று கடல் சங்கமிக்கும் இடத்திலிருந்து பிறக்கிறவனும் இந்த உலகத்தை வெற்றி கொள்வான் சொல்லப்படுது. இங்கேயும் இம்மார்ட்டல், இங்கேயும் இம்மார்ட்டல், இங்கேயும் அழிவில்லா தலைவன், அங்கேயும் அழிவில்லா தலைவன் அப்படின்னு வரும்பொழுது இப்போ இந்த இடத்துல இருவரும் ஒன்றா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு வந்து இந்த இடத்துல வருது. அப்போ ரெண்டு பேரும் ஒன்றுனே வச்சுக்குவோமே, இப்போ இவர்களுக்கான தேவை இங்கே இருக்குதா அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்கணும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இவர்களுடைய தேவை இந்த உலகத்துக்கு உண்மையில் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் தான் இவர்களுடைய வருகை உண்மையா பொய்யா அப்படிங்கிறதும் நம்ம வந்து விளங்கிக் கொள்ள முடியும். ஏன்னா இன்னைக்கு சமூக வலைதளங்களில் பல பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, நான் தான் இம்மார்ட்டல் ரூலர் அப்படின்னு கிளம்பி மக்களை குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த இம்மார்ட்டல் ரூலர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, வெறும் இம்மார்ட்டல் ரூலர்லாம் கிடையாது. நாஸ்டடாமஸ் சொன்ன ஆள் மட்டுமே நான் கிடையாது, போகர் சொன்ன ஆள் மட்டுமே நான் கிடையாது, அறம்பாடி சித்தர் சொன்ன ஆள் மட்டுமே நான் கிடையாது, அப்போ வேறு யார் தானா அப்படின்னு சொன்னாக்கா, முஸ்லீம்களால் சொல்லப்படக்கூடிய அந்த மஹதி அதுவும் நான் தான். அப்புறம் வந்துட்டு இயேசு அவர்களுடைய ரெண்டாம் வருகை அதுவும் நான் தான். அதே மாதிரி கல்கியும் நான் தான், சிவனும் நான் தான். அதே மாதிரி நம்ம புத்தர்களால் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த மைத்ரேய புத்தா அவரும் நான் தான் அப்படின்னு ஏராளமான அவதாரங்களை பாவம் ஒரு உடம்பில் வச்சுக்கிட்டு அவங்க சுற்றிக்கிட்டு இருக்கிறதையும் நம்ம வந்து பார்க்க முடியுது. ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்போ இது எல்லாமே ஒன்றாக சொல்லக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஒரு தெளிவு வந்து இந்த இடத்துல நமக்கு தேவை அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, உண்மையில் இவர்களுடைய வருகை தற்பொழுது நமக்கு தேவையா, இந்த இம்மார்ட்டல் ரூலர்களுடைய வருகை நமக்கு வந்து தேவையா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, வரக்கூடிய அழிவில்லா தலைவன் இந்த உலகத்தையே ஆளுவான் அப்படின்னு நாஸ்டடாம்ஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, போகர் சொல்லியிருக்கிறாங்க, அறம்பாடி சித்தர் சொல்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா, அவங்கெல்லாம் சொல்லட்டும், அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த உலகத்தையும் அவன் ஆழ்வான் அப்படின்னு சொன்னாக்க, ஒரு புதிய தேசத்தை கட்டமைக்கிறான், ஒரு புதிய பொருளாதாரத்தை, ஒரு புதிய இராணுவத்தை தான் அவன் வந்து கட்டமைக்கிறான். அப்போ கட்டமைக்கும் பொழுது அவன் ஏற்கனவே இருக்கிற ஒரு தேசத்தில் ஒரு புரட்சியாளனாக ஒரு கிளர்ச்சி தான் அவன் செய்கிறான். ஒரு புரட்சியாளனாக இருந்து கொண்டு கிளர்ச்சியை செய்யக்கூடிய எவனும் அந்த தேசத்தில் பயங்கரவாதியாகத்தான் அடையாளப்படுத்தப்படுவான். சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் எப்படி பார்த்துச்சு, ஃபிடல் காஸ்ட்ரோடைய நிலைமை என்ன ஆச்சு, அதே மாதிரி ஷேக் வேரா, இப்போ இவங்கள்லாம் வந்து இந்த உலகம் எப்படி பார்த்தது, சம்மந்தப்பட்ட தேசங்கள் எப்படி பார்த்தது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். வெற்றி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா அவர்கள் வந்து மிகப்பெரிய தலைவர்களாகவும், தோல்வி அடைஞ்சாங்கன்னு சொன்னாக்கா அவர்கள் பயங்கரவாதிகளாகவும் அடையாளப்படுத்தப்படக்கூடிய ஒரு சூழல் தான் இன்றைக்கி இருக்கிற தேதியில் நிலவி கொண்டு வருது. ஆனால் இங்கே நாஸ்டடாமஸ் ஆரில் சொல்லப்படக்கூடிய இந்த இம்மார்ட்டல் ரூலர், உலகை ஆளக்கூடியவன், ஏற்கனவே இருக்கிற தேசத்திலிருந்து அவன் தன்னை அந்த தேசியவாதத்திலிருந்து விடுவித்து கொண்டு அவன் வந்துட்டு அந்த தேசத்துக்கு எதிரான ஒரு புரட்சியாளனாகத்தான் வருகிறான். ஏன்னா இந்த உலகத்தையே அவன் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வர்றான், ஒரு பெரிய இராணுவத்தை கட்டமைக்கிறான், பொருளாதாரத்தை கட்டமைக்கிறான் அப்படின்னா அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. மிக நிச்சயமாக இது வந்து ஒரு புரட்சியாகவும் கிளர்ச்சியாகவும் தான் இருக்கிறது. ஆமாம், இதை செய்யறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னு சொன்னால் அவங்கள குறைஞ்சபட்சம் நீங்கள் தான் இந்த இம்மார்ட்டல் ரூலர் அப்படின்னு வந்து நம்ம நம்பலாம். ஆனால் இவர்கள் அதை சொல்லுவதற்கே தயங்கும் பட்சத்தில் இம்மார்ட்டல் ரூலர் எக்காரணம் கொண்டும் அப்படி ஒரு சொல்ல தயங்கக்கூடியவனாக, ஒரு கோழையாக நிச்சயமாக இருக்க மாட்டான். இதை முதல்ல நம்ம புரிஞ்சு கொள்ளணும். ஏன் அப்படின்னு சொன்னாக்க, அவனுடைய ரேஞ்சு வேறு மாதிரியானது. இம்மார்ட்டல் ரூலரை வந்து நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு என்ன கேட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா, எத்தனையோ அயோக்கியத்தனமான அக்கிரமத்தனமான ஆட்சியாளர்கள் வந்து இந்த பூமியில் வந்து கொண்டே இருக்கும் பொழுது இறைவனால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு நல்ல ஆட்சியாளர் வந்தே தீர்வார் அப்படிங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கையும் கூட. அப்போ அந்த இம்மார்ட்டல் ரூலருங்கிற அந்த அழிவில்லா தலைவனை நானும் எதிர்பார்க்கிறேன். அழிவில்லா தலைவனை பொறுத்த வரைக்கும் அது என்ன, அவன் சாகவே மாட்டானா அப்படின்னா அப்படி இல்லை. அவனுடைய கொள்கைகள் அவனுக்கு பிறகும் வாழக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கும்.
அதுதான் அழிவில்லா தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையாகவும் இருக்கும். அப்போ அந்த அழிவில்லா தலைவனை நானும் எதிர்பார்க்க தான் செய்கிறேன். அநியாயகரமான ஆட்சி நடக்கும் இடத்தில் இந்த இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுடைய ஒரு வருகையும் நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடும். ஆனால் நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கொள்ளணும், ஆனால் இம்மார்ட்டல் ரூலர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அழிவில்லா தலைவன் ஒரு புரட்சியாளனாகத்தான் வருவான். ஆரம்பத்தில் அவன் புரட்சியாளனாகத்தான் இருப்பான், அவன் மக்களை ஒன்றிணைத்து கிளர்ச்சி தான் செய்வான். உண்மையில் இது வந்து சிவில் வார், உள்நாட்டு போராகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். அப்போ இந்த இம்மார்ட்டல் ரூலர் அப்படிங்கிற அந்த அழிவில்லா தலைவனுடைய பணி என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு புரட்சியாளனாக மக்களை ஒன்றிணைத்து ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்துபவனாகத்தான் அவனுடைய அந்த வருகையும் அவனுடைய செயல்பாடுகளும் மிக நிச்சயமாக இருக்கும். இதுதான் யதார்த்த உண்மை. நம்ம வந்து அந்த தகவலிலிருந்து நம்ம பெறப்படக்கூடிய ஒரு விஷயம் இதுவாகத்தான் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது ஏன்னா சொல்கிறவங்க கூட என்ன சொல்லுவாங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, உலகம் முழுக்க அநியாயகரமான ஆட்சி நடக்கும் பொழுது தான் இவனுடைய வருகை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அப்போ மிகப்பெரிய அநியாயமான ஆட்சிக்கு எதிரான ஒரு வருகையாகத்தான் இந்த இம்மார்ட்டல் ரூலர் வரார் அப்படின்னு சொன்னாக்கா, அப்போ இவர் யார் அப்படிங்கிறத தயவு செய்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கொள்ளணும். ஆக இதை இந்த தெளிவு இல்லாமல் இதெல்லாமே நான் தான் அப்படின்னு வெறுமனே வீடியோ போட்டுக்கொண்டு சும்மானாச்சும் பாதுகாப்பான நிலையில் அமைதியான நிலையில் வீடியோ போட்டுக்கொண்டு தன்னை பிரபலமாக்கி கொள்றதுக்கு வந்துட்டு இந்த இம்மார்ட்டல் ரூலர் வந்து நிச்சயமாக ஒரு தயார் நிலையில்தான் இருக்க மாட்டார் அப்படிங்கிறத இந்த இடத்துல புரிஞ்சுக்கொள்ளணும். அப்போ அந்த இம்மார்ட்டல் ரூலரை பற்றின ஒரு தெளிவு வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன். ஏன்னா தொடர்ந்து வந்து குழப்பிக்கொண்டே இருக்கிறாங்க மக்களை. ஒரு சேனலில் வந்து ஒருத்தர் சொல்கிறாரு கொரோனாவை பற்றியும் மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். அமெரிக்காவில் கொரோனா வரப்போகுது, சைனாவில் கொரோனா வந்து இன்னும் ஜாஸ்தியாக போகுது அப்படிங்கிறாரு. அதனால் என்ன பிரச்சனை? நீங்கள் உங்களுடைய வேலை என்ன? நீங்கள் அழிவில்லாத தலைவன் அப்படின்னு சொன்னாக்கா உங்களுடைய பணி ஆரம்பிக்கணும். அப்புறம் இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னாக்கா, இந்த கண்ணில் ஒரு அடையாளம் இருக்குது பாருங்கள், இந்த இங்கே ஒரு அடையாளம் இருக்குது பாருங்கள், முதுகில் ஒரு அடையாளம் இருக்குது பாருங்க அப்படின்னு அப்படியே போய்கொண்டே இருக்கிறாரு. ஆக இம்மார்ட்டல் ரூலர்னு தன்னைத்தானே பிரகடனப்படுத்தி கொள்பவர்கள் இனியாவது இம்மார்ட்டல் ரூலர்னா என்ன, அவருடைய பணி என்ன அப்படின்னு தெரிந்து கொண்டு களத்துக்கு வருவது மிக மிக நல்லது. வெறுமனே வீடியோ போட்டுருக்கிறதுனால யாரும் இங்கே இம்மார்ட்டல் ரூலர் ஆகிவிட முடியாது. நம்ம திரும்பவும் சொல்கிறோம், இம்மார்ட்டல் ரூலருடைய வருகையை நாம் எதிர்பார்க்குறோமா அப்படின்னு சொன்னாக்கா மிக நிச்சயமாக. ஏன்னா பெரிய பேரழிவு கொண்ட ஆட்சிகள் எல்லா இடங்கள்லையும் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவருடைய ஒரு ஆட்சி மிக நிச்சயமாக வரும் அப்படிங்கிறதுல நானும் உறுதியாக தான் நம்புகிறேன். ஆனால் அந்த இம்மார்ட்டல் ரூலருடைய வருகை அது இப்படி இருக்காது, அது வேறு மாதிரி தான் இருக்கும். நன்றி நேயர்களே, அடுத்த பதிவில் சந்திப்போம்.